ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி போட்டுக்கிறோம். இந்த ரெசிபி வந்து ஷெஃப் மதம்பட்டி ரங்கராஜ் இருக்கிறார் இல்லைங்களா, அவரது ரெசிபி தான் நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி நெய்ப்பொடி கோழி அந்த ரெசிபி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனலில் நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டார்டரை சாப்பிட்லாம், இல்லக்கட்டி பரோட்டா கூட சப்பாத்தி கூட நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக தான் இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கிறேன். இது நான் இப்போ செஞ்சு ஈஸியாக குயிக்காக நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஹாஃப் கேஜி அளவு போன்லெஸ் சிக்கனு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸு இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு காரக்கு, அதுக்கு மேலே வந்து நம்ம ஜீரா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கு மேலே மைதா வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 டீஸ்பூன் மைதா, சிக்கன் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே கடலை மாவு கூட 3 டீஸ்பூன். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதே போல் 1 டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபுல்லாக எவ்வளோ பார்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வினிகர் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வினிகர் இல்லாக்கட்டி நீங்கள் லைம் சேர்த்துக்கலாம், 1 லைம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஃபுல்லாக நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே லாஸ்ட்டில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணனாக்கா இந்த மாவில் தெரியுது எல்லாமே, அதுக்கோசரம் லாஸ்ட்டில் சேர்த்துன்னுக்கா இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் ஃபுல்லாக பண்ணலாம், மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா கோட் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம். ஒரு சைடு வந்து பாருங்கள் பேன் வச்சுட்டோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூன் ஆனணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீஸாக நம்ம இது சிக்கன் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஃபுல்லாக. பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ ஆகுதோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தான் நம்ம சிக்கனை இதை திருப்பி விடணும், மசாலாங்கெல்லாம் வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து காமிச்ச ஒன்றோன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக நல்லா சூப்பராக நம்மளது சின்ன சின்ன பீஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சிக்கனும், ஃபுல்லாக வடிகட்டிட்டு எண்ணெய் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ இன்னொரு பேட்ச் நம்ம ஃபுல்லாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரு சைடு பேன் வச்சிட்டோம், இப்போ இதுக்கு சாஸ் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம பாருங்கள் ஆயில் நல்லா சேர்த்துக்கணும், சேர்த்துக்குன்னு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலை க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறது வந்து நெய்ப்பொடி கோழி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம யார் ஸ்டைலில் செய்கிறனாக்கா ஷெஃப் மதம்பட்டி ரங்கராஜ் அவரது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம இந்த ரெசிபி நான் வீட்டில் ட்ரை பண்ணேன், அதை நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்ட்டு செஞ்சுருக்கிறேன். இதுக்கு மேலே மீடியம் சைஸ் டமாட்டோ சேர்த்துக்கலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துன்னு நம்ம இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துன்னு இருக்கிறோம். அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடர் கூட 1 டீஸ்பூனு, தனியா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூனு, சால்ட் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி நம்ம பண்ணணும். ஆல்ரெடி அவங்க வந்து ஹோட்டலில் வந்து கிரேவி பண்ணி வச்சுருக்குவாங்க ரெடிமேடுக்கோசரம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால இந்த கிரேவி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக. இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஆகணும், ஃபுல்லாக பச்சை வாசனெல்லாம் போயிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கு மேலே கோழி வந்து வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் ஆகணும், இதில் வந்து நல்லா கோட் ஆகணும் இந்த கிரேவி வந்து. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம இது மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக, நல்லா மேலே கீழே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இட்லி பொடி. இட்லி பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம், 2-3 டீஸ்பூன். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நெய் சேர்த்துக்கலாம். இட்லி பொடியோ நெய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது. இந்த கோழியில் வந்து ஃபுல்லாக இந்த நெய் ஆகட்டும் இந்த இட்லி பொடி ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஜாஸ்தி நேரம் விடணுன்ட்டுல. பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளது இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு ஸ்டார்டராக நம்ம சாப்பிட்லாம், இது நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் நம்ம ஈஸியாக குயிக்காக நம்மளது ரெடி ஆகிடுச்சு இது ஃபுல்லாக. இந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஜாஸ்தி ட்ரை ஆகக்கூடாது.